வேலூரில் விசிக பிரமுகர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் கைதுக்கு என்ன காரணம் என்பதை விரிவாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் பாகாயத்தை சேர்ந்தவர்கள் துர்கா வெங்கடேசன் தம்பதியினர். இவர்களின் எதிர்வீட்டை சேர்ந்தவர் சக்திவேல். துர்கா வெங்கடேஷிடையே கடந்த 26 இரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது எதிர்வீட்டுக்காரரான சக்திவேல் இருவரையும் கண்டித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் சக்திவேலை தம்பதியினர் திட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து சக்திவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அணைக்கட்டு தொகுதி செயலாளர் கோட்டை என்கிற கோவேந்தன் என்பவரிடம் முறையிட்டுள்ளார். சக்திவேல் இவரிடம்தான் ஓட்டுநராக வேலை செய்கிறார். இதைத் தொடர்ந்து கோவேந்தன் துர்காவிடம் எதற்காக சக்திவேலை திட்டினீர்கள் என்று கேட்டு தகராறு செய்து அவரை அவதூறாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து துர்கா பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பாகாயம் காவல்துறையினர் கொலை மிரட்டல் விடுத்தல், பெண்ணை அவதூறாக பேசுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் மற்றும் கோவேந்தனை கைது செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யகுமார் கைதான விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் கோட்டி என்கிற கோவேந்தனை வரும் 3 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதற்கு நடுவே நீதிபதிகள் குடியிருப்பு அமைந்துள்ள வேலூர் அண்ணா சாலையில் 100 மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோவேந்தன் கைதை கண்டித்து நீதிபதிகள் குடியிருப்பு முன்பு குவிந்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவரை சிறைக்கு அழைத்து செல்லும் போது மறியலில் ஈடுபட முயற்சித்ததால் நள்ளிரவில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் வேலூர் DSP திருநாவுக்கரசு தலைமையில் 50 மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர்.